உலகமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் யார்? பைடனை தொடர போகிறாரா இல்லை ட்ரம்ப் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகிறாரா? இதுதான் கேள்வி. இப்போது ட்ரம்ப் சுடப்பட்ட இந்த நிமிடத்தில் இருந்து பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவில். எப்படி வந்து ட்ரம்ப்புக்கான ஆதரவு அமெரிக்காவில் பெருகிருக்கு, இது உலகளாவிய வர்த்தகத்தில் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? குறிப்பாக தைவானோடு அமெரிக்கா கொண்டிருக்கக்கூடிய உறவு, இந்தியாவோடு அமெரிக்கா கொண்டிருக்கக்கூடிய உறவு, இதெல்லாத்தையும் தாண்டி எலான் மஸ்க் அவர் யாருக்கு ஆதரவாக நிற்கிறார்? ஒரு மீம்ஸ் ஒன்று வேர்ல்டு லெவலில் பெரிய லெவலில் பேசு பொருளாக மாறியிருக்காமே, அது என்ன மீம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பார்க்க போகிறோம். இதெல்லாத்தையும் கடந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாடு அப்படின்னா அது அமெரிக்கா. அமெரிக்கா தான் உலகத்தினுடைய அரசியலை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது. நவீன கால உலகத்தில் கிட்டத்தட்ட 1720 தொடக்க காலகட்டத்திலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 250 இயர்ஸ் தான் அமெரிக்காவினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது. சுதந்திர தேவி சிலையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஃப்ரான்ஸ் எவ்வளோ வல்லாதிக்கம் பெருகிய நாடு, இங்கிலாண்டு நம்மையே கட்டியாண்ட பரம்பரையை சேர்ந்தவங்க, அப்படிப்பட்டவங்கள்ட்டெல்லாம் இருந்து இன்றைக்கி ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த டெமோக்ரஸி நம்மளை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பட் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டோடு ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா, டெமோக்ரஸிக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு விரோதமாக சில பேர் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாகட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் அவர்களுடைய அந்த துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்கல்ல, அந்த நபர் க்ரூக்ஸ் அப்படிங்கிற நபர் யார், அவரை பற்றிய விவரங்கள், இது எல்லாத்தையுமே விஐ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரணமான ஒரு நபராக ஈரானுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்லாம் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய எலெக்ஷனுக்கும் ஈரானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் ஈரானுடைய ஏற்கனவே சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. எப்படின்னா, எங்களுடைய உள்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் 50% அந்த வாக்குப்பதிவுங்கிறது நடைபெறாமல் இருந்தப்போ, ரைசி அவர்களுடைய அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கும் போதே ஓட்டுப்பதிவுலாம் நடந்தது. அப்போது வந்து இவங்க என்ன சொன்னாங்க அமெரிக்கா அப்படின்னா, இல்லை ஈரான் வந்து ஜனநாயக அடிப்படையில் தேர்தலில் நடத்தலை அப்படின்னாங்க. இதுக்குத்தான் கமினி அவர்கள் பயங்கரமான கோவப்பட்டாங்க. ஓ வேலையை நீ பாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி அமெரிக்கா எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கும் போது, நாங்கள் அதில் எந்த விதமான தலையீடும் செய்ய விரும்பலைன்னு ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனாலும் ஈரான்கிட்ட பழைய பகை ஒன்று இருக்குது, அதை மனசில் வச்சு தான் ட்ரம்ப்பை வந்து இன்றைக்கி காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சைடில் முன்வைக்கக்கூடிய விஷயம். அது என்ன அப்படின்னா, நம்ம சுலைமானி அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2020 ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த வரைபடத்தை போட்டு கொடுத்ததே அவர் தான். அப்படிப்பட்ட நபர் வந்து இறந்து போகிறதுக்கு காரணம் இந்த போப்பை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர், அவர் தான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் ட்ரம்ப்பினுடைய காலகட்டத்தில். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் மூலியமாக தான், ட்ரம்ப் சைன் பண்ணதற்கு பிறகு தான் சுலைமானி அவர்களுடைய கொலை சம்பவம் நடந்தது அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா, சுலைமானியை கொண்டது நாங்கள் தான், ஆனால் அது எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது உலகம் அறியும். ஆனால் இப்போது கெமினி அவர்களாகட்டும், இப்போது ஈரானுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய நபராகட்டும், அவரை ப்ரோ யூரோப்பியன் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகட்டும், இது எல்லாத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈரானுக்கும் இந்த அமெரிக்காவில் நடந்த ட்ரம்ப்பின் மீதான தாக்குதலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத ஈரானே தெளிவுபடுத்துகிறாங்க. எங்களுக்கு அமெரிக்கா மேலே கோபம் இருக்குதான், ஆனால் நாங்கள் ட்ரம்ப்போட கதோடு ஒட்டிட்டு போச்சுல அந்த புல்லட்டுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. பட் இதற்காக பழி வாங்குவோம்னு அன்னைக்கு தேதிக்கு வந்து இருந்த பிரசிடெண்ட்டே சொல்லியிருந்த விஷயத்தை இந்த இடத்துல மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியது. ஏன்னா சுலைமானி அவர்களுடைய இறப்புங்கிறது ஈரானுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த இழப்பை சரி செய்வதற்கான வேலையை வந்து கண்டிப்பாக ஈரான் செய்வாங்க. ஆனால் இப்படியெல்லாம் நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஈரான்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தில், அதாவது நம்முடைய ட்ரம்ப்புடைய காதோடு ஒட்டிட்டு போன புல்லட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். இன்னொரு புறம் இந்த காதோடு உரசிட்டு போச்சு இல்லை, அந்த பேண்டைடு ரிலேட்டடான மீன்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றின பேச்சுகள் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ட்ரம்ப் ட்ரம்ப்னு அமெரிக்கா பூரம் குரல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப்பின் மீதான ஈடுபாடும் அவர் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாகிட்டே போகுது. காரணம் என்ன அப்படின்னா, விவேக் ராமசாமி அவர்கள் அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸாக இருக்கட்டும், விவேக் ராமசாமி ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய அளவில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கமலா ஹாரிஸ் பைடனை தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவங்க அதிபர் வேட்பாளராக களமிறங்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஸோ துணை அதிபர் போஸ்டிங்கை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ராமசாமி, நம்முடைய இந்திய வம்சாவளி கேரளாவை சேர்ந்தவர், அவர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார். ட்ரம்ப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் துணை ஜனாதிபதி ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க, அவரும் வந்து இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கார், அதை நம்ம பார்க்கலாம். பட் இந்த பேண்டைட் ரிலேட்டடான அந்த பேண்டைடை போட்டுக்கிட்டு, ட்ரம்ப்பில் அடிபட்ட பேண்டைடை போட்டுக்கிட்டு இன்றைக்கி மீம்ஸ் வந்து பெரிய அளவில் அமெரிக்காவில் பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த மீம்ஸ் மாதிரி அந்த மீம்ஸ் எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா, எல்லாரோட காதலையுமே வந்து ஒயிட் கலர் பேண்டைடை மாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து ட்ரம்ப்புக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரமாகவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவீங்களா, இப்படில்லாமல் பிரச்சாரம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. துணை ஜனாதிபதி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் பேர் ஜேடி வான்ஸ், அவருடைய ஸ்பீச்சும் நல்லாயிருக்கு. அதாவது ட்ரம்ப்பினுடைய அதிபர் போஸ்டிங் அவர் இருக்காருனா ட்ரம்ப்புக்கு கீழே துணை ஜனாதிபதி போஸ்டிங், அந்த போஸ்டிங்க்கு வான்ஸ் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவருடைய மனைவியோட வந்து ஸ்டேஜில் வந்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்த நிகழ்வுகள்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அவரோட ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. பட் விவேக் ராமசாமி அவரை ஓவர் டேக் பண்ணி பேசக்கூடிய விஷயங்கள் தான் நல்லா இருந்தது. ஏன்னா விவேக் ராமசாமியினுடைய ஸ்பீச் வந்து பைடனுடைய ஸ்பீச்சை விட சூப்பராக இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி எலான் மஸ்க், உலகம் அறிந்த பணக்காரர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, 375 கோடி ரூபாய் மாதம் மாதம் நான் தர்றேன் ட்ரம்ப்பு. இந்தியாவில் எப்படி வந்து ஒரு ஜனநாயகம் மலர்ந்திருக்கோ அதே மாதிரி நம்ம அமெரிக்காவிலையும் சட்டவிரோத குடியேற்றங்கள்லாம் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே வர சொல்லு. இமிக்ரேஷனில் வந்தவங்க தான் இன்றைக்கி அமெரிக்காவே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊரில் இங்கே வாழ்கிறவங்க அப்படியே வாழ்ந்தாங்க, சுதந்திரம் கிடச்சது, அவங்க அப்படி அப்படியே டெவலப் பண்ணாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை வச்சுருந்தோம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமெரிக்காவில் மைக்ரேண்டாக போய் குடியேறினாங்க, மைக்ரேஷன் ஆனவங்க. அப்போது அமெரிக்காவை பொறுத்தளவில் கருப்பினத்தவன் வெள்ளை இனத்தவன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எல்லோரும் ஒன்றுங்கிற மாதிரி தான் நினப்பு வரணும். பட் அங்கே கருப்பின பாகுபாடுங்கிறது அதிக அளவில் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த பிம்பத்தை உடைச்சிட்டு வெளியில் வர்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவில் எலான் மஸ்க் அவர்கள் மாதம் மாதம் 350 கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு கொடுக்குறாரு. ஸோ எலான் மஸ்க் அவர்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ட்ரம்ப்போட டைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எக்கனாமிக்கல் லெவல்லாம் ஒரு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தைவான், ட்ரம்ப்பு, பைடன், இந்த மூணு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய நியூஸ். தைவானை பொறுத்தளவில் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சைனாவினுடைய பார்டர். தைவானை பொறுத்தளவில் சைனாவோடு ஒருங்கிணைந்த பகுதி தான் இந்த தைவான் அப்படின்னு சொல்லிட்டு சீனாக்காரங்க சொல்கிறாங்க. தைவானுடைய அரசு வந்து தனியாக ஓட்டு போட்டு மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம், அவங்க தான் எங்களை ஆட்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. தைவானுடைய மெயின் பிஸ்னஸ் சிப் ப்ராசஸ். பட் தைவான் வந்து சீனாட்டிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய உதவியை நாடுறாங்க. அப்போ அமெரிக்காட்ட இருந்து $2 பில்லியன் அளவிற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆண்டுதோறும் போயிட்டுருக்கு. அப்போது தைவான் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்கிறது அமெரிக்கா, ஸோ நான் அமெரிக்காவோட பார்ட்னர்ஷிப் போடுறேன், சைனா வேண்டான்னு ஒதுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுத சப்ளை எல்லாமே பைடனுடைய காலகட்டத்தில் எய்டாக போயிட்டுருக்கு. இப்போ ட்ரம்ப்பு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்களுடைய டேக்ஸ் மூலியமாக, அதாவது அமெரிக்காவினுடைய மக்கள் உழைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய டேக்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணத்தை நான் எதுக்கு தைவானுக்கு கொடுக்கணும். ஸோ தைவான் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியை வச்சுக்கிட்டோம், சிப் ரிலேட்டடான பொருட்கள்லாம் அவங்க தயாரித்து கொடுக்கட்டும், நாங்கள் வந்து மெட்டீரியல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், எக்யூப்மெண்ட்ஸ்லாம், அதாவது எப்படி ஆர்மி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விவேக் ராமசாமியினுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு, ட்ரம்ப்பினுடைய அந்த துப்பாக்கி சுடும் நிகழ்வை தாண்டி விவேக் ராமசாமியினுடைய பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச் தான். The mass deportation number 2. We need to deport 3 million federal bureaucrats out of Washington, D.C.
Time to give the deep state a deep cleansing. You want to get in there? You can't reform this beast. You got to get in there and shut it down. Take the Department of Education. You think we need that? No, we don't. Take that money, give it back to parents across this country who get to determine where they send their kids to school. You cannot reform the beast. You have to shut it down. FBI, ATF, CDC, alphabet soup, three-letter agencies, we're done with it. If you can't work for the people for more than 8 years as the president, most of those federal bureaucrats shouldn't either. Let's bring some term limits to the bureaucracy and actually get serious about draining the swamp this time around. அதை தாண்டி வந்து வேர்ல்டு ரிலேட்டடாக, அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஒரு 3 நாட்களாக வெவ்வேறு சில காரணங்களால் வீடியோக்கள் போட முடியலை, மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் தொடர்ச்சியாக நம்முடைய பயணம் தொடரும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.